எல்லா தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். அமீரகத்திலிருந்து மனுஷ்ய புத்திரர் அவர்களுடன் நசீமா ரசாக். வணக்கம். எல்லா தமிழ் வணக்கம் மனுஷ் சார். வணக்கம். எல்லா தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனுஷ்ய புத்திரன் அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற கதை எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் சொல்லணும். அது ஒரு கதை அப்படிங்கிறத விட ஒரு சின்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக புனைப்பெயர் வைத்து கொள்வது என்பது ஒரு பேஷனாக வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து தன்னுடைய ஒரிஜினல் விஷயத்தை விட தன்னை பற்றி அவர்களுக்கு என்ன எண்ணம் இருக்கிறதோ அதையே ஒரு பெயராக சூட்டிக்கொள்வது. இப்போ சிற்பி, புவியரசு, அதே போல் நிறைய பேர் வந்துட்டு அக்னிபுத்திரன் இப்படிலாம் ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர், கங்கை கொண்டான் அப்படிலாம் கவிஞர்களில் இருந்திருக்காங்க. மீரா கூட மீ ராஜேந்திரனுங்கிற ஒரு பேரை சுருக்கமாக மீரான்னு வச்சுக்கிட்டால் கூட அது ஒரு ஒரு புனைப்பெருமை தான். அந்த காலகட்டத்தில் எழுத வந்த எனக்கும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. நம்மளும் ஒரு பேர் வச்சுக்கணும் அப்படின்னு. அப்போ நான் வந்து நான் ரொம்ப யங் ஏஜ்லேயே இந்த ப்ரோக்ரஸிவ் ஐடியாஸ் நோக்கி நான் வந்துட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே வாசிப்பேன். அப்போது ஒரு ரொம்ப யங் ஏஜ்லேயே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்போல்லாம் பத்திரிகைகளுக்கு கடிதங்கள் எழுதுவேன், அதெல்லாம் பப்ளிஷ் ஆகும். அப்புறம் போயட்ரி எழுத ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் இந்த புனைப்பேர் பற்றின ஒரு ஆசை எனக்கு வர ஆரம்பிக்குது. அப்போது ஒரு ரேடியோவில் வந்து ஒரு ட்ராமா ஒன்று, ஒரு மொழிபெயர்ப்பு நாடகம் போடுறாங்க. அப்போது இந்தியாவில் ஆல் இண்டியா ரேடியோவில் அகில இந்திய நாடகம்னு ஒன்று போடுவாங்க. ஒரு ட்ராமாவை இப்போ தமிழ் நாடகம்னால் எல்லா லாங்குவேஜ்லேயும் வரும். அதுவே மலையாள நாடகம்னால் அது எல்லா லாங்குவேஜ்லேயும் மொழிபெயர்த்து வரும். அது ஒரு காம்படிஷன் வச்சு சூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு நாடகத்தோட பேர் மனுஷ்ய புத்திரன். அந்த பேர் மண்டைக்கில் ஒட்டிக்கிச்சு. அந்த பேருக்கு ஒரு அர்த்தத்தை நானே உருவாக்கிக்கிட்டேன். அது சரியான அர்த்தம்தான். மனித குலத்தினுடைய மகன், மனித குலத்திற்கு சொந்தமானவன். எனக்கு அது ஒரு பவுண்ட்ரியே இல்லாத ஒரு ஐடென்டிட்டி எனக்கு. என்ன அப்போ எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும். அப்போது அந்த மாதிரி அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு 16 வயசில் என்னுடைய ஃபஸ்ட் புக் வந்ததா, அப்போ அந்த பேர் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. மனுஷ்ய புத்திரின் கவிதைகள்னு இந்த புக்கை போட்டாங்க. வேறு ஏதாவது டைட்டில் வச்சால் கீழே பேர் இருந்தாலும் வந்து மாற்றிக்கலாம். அந்த புக்கு கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு இந்த புஸ்தகம். அதனால் அந்த பேரே அப்படி நினச்சிருச்சு. ஆனால் பின்னாடி தான் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுது. அது ஜீசஸ் கிறிஸ்டோட பேருங்கிறது ரொம்ப பின்னாடி தான் தெரியும். நம்ம ஒரு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, மனுஷகுமாரன் அப்படின்ட்டு. அதுதான் மலையாளத்தில் வந்து மனுஷ்ய புத்திரன். அப்போது அது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சமாக ஆகிடுச்சு வந்துட்டு. ஐயோ, ஜீசஸோட பேரை வச்சிட்ருக்கவே என்ன. அப்போ ஒரு பாட்டு கூட உண்டு, பாம்பு கட்கு மாடம் உண்டு, பறவை கட்கு ஆகாசம் உண்டு, மனுஷ்ய புத்திரனுக்கு மண்ணில் தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்ட்டு. பறவைகளுக்கு கூட ஒரு ஆகாசம் இருக்குது, பாம்புகளுக்கு ஒரு புற்று இருக்குது, ஆனால் மனுஷபுத்திரனுக்கு மண்ணில் தலை. அது பைபிளில் உள்ள ஒரு வாசகம் தான், மனுஷகுமாரனுக்கு மண்ணில் தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்னு. நான் அந்த டைமில் ரொம்ப லோன்லியான, ரொம்ப டெஸ்பரேட்டான ஒரு மனநிலையில் இருந்த காலகட்டம் என்னுடைய யங் ஏஜுங்கிறது. அப்படி தான் போச்சு. என் லைஃப்பில் ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து 40 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிச்சிது. எனக்கு யங் ஏஜ்னே ஒன்று இருந்ததாகவே எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது அந்த பேர் அப்புறம் வந்து அது அப்படியே இருந்தது. அது நிறைய பேருக்கு அந்த பேர் பிடிக்கும். அது பெரும்பாலும் மனுஷபுத்திரன்னு சொல்கிறவங்களோட மனுஷன்னு அது சுருக்கமாக சொல்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் எனக்கு வந்து பின்னாடி என்ன தோணுச்சுன்னா, வந்து ஒரு ஹமீதுன்னு இருக்கக்கூடிய அந்த பேரில் இருக்க அந்த இயல்பான தன்மை இதில் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு எப்போவுமே ஃபீல் ஆகியிருந்திருக்கு. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை ஹமீதுன்னு தான் கூப்பிடுவாங்க. இது ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஏதோ ஒரு தன்மை இருக்க மாதிரி தோணிருக்கு. பட்
நம்மளை நாமளே பிராண்டிங் பண்ணிட்டோம் இல்லையா? தட்ஸ் ஆல். அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். பேருக்கு பின்னாடி மனித குலத்தின் குமரன் இயேசுவின் பெயர். கண்டிப்பாக வந்து மனுஷபுத்திரன்றது ஒரு அவருக்கு வந்து ஒட்டலைன்னு சொல்கிறாரு, பட் ஏதோ ஒரு வாசகியாக நான் பார்க்குறப்ப அது ரொம்ப ஒரு பொருந்தி இருக்கிற ஒரு பிராண்டாக தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கவிதைகளில் ஒரு கவிஞனை தாண்டி ஒரு மனநல ஆலோசகராகவோ ஒரு தோள் கொடுக்கும் தோழனாகவோ மனுஷுடைய கவிதைகளை படிக்கிறப்ப நம்மளுடைய மனசில் இருக்கிறத ஏதோ நீங்கள் தான் பேசுகிறீங்க, எங்களுக்காக நீங்கள் வாய்ஸ் அவுட் கொடுக்குறீங்க. இப்படி நீங்கள் எழுதுகிற கவிதைகள் வந்து எப்படி இவ்வளோ பரிணாமங்கள் எடுக்குது? அதுக்குள்ளே இருக்க ரகசியம் என்ன? அந்தவுடைய நுணுக்கம் என்ன? அடிப்படையில் ஒரே ஒரு விஷயந்தான், நான் உங்களை வந்து நீங்கள் பேசுகிற சொற்களின் வழியாக நான் உங்களை புரிஞ்சிக்கிறது இல்லை. நீங்கள் பேசுகிறப்போ உங்களுடைய கண்கள் வந்து என்ன விதமாக வந்து பார்த்திங்கன்னா உணர்வுகளை கொண்டிருக்குங்கிற அடிப்படையில் தான் நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சோர்ந்து போயிருக்க கண்கள் எனக்கு தெரியும், தந்திரமான கண்கள் எனக்கு தெரியும், ஏதோ ஒன்று சொல்ல பரிதவிக்கிற கண்கள் தெரியும், எந்த உணர்ச்சியும் இல்லாத பிளெயினான கண்கள் எனக்கு தெரியும். அப்படி பார்க்குறப்போ நான் எப்படி மற்றவங்களை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக இந்த உலகம் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குல்ல, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு, நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபு சொல்லலாம், பட் அது இல்லை நசீமா, உங்கள் ஃபேமிலியை பற்றி சொன்னால் கேட்கலாம், நீங்கள் அதை உங்கள் ஃபேமிலியை பற்றி சில தகவல்களை கொடுக்கலாம், பட் அது இல்லை நீங்கள். அப்போது இந்த சமூகம் எதெல்லாம் உங்களுடைய பயோடேட்டாவாக எதெல்லாம் கேட்குதோ அது எதுவுமே நீங்கள் இல்லை. உங்களுக்கு சில கனவுகள் இருக்கலாம், சில வேதனைகள் இருக்கலாம், எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்றைக்காவது ஒருத்தர் வந்துட்டு அதை பற்றி ஒரு வரியை எழுத மாட்டாங்களான்னு நினைக்கக்கூடிய, அதை நம்மளே எழுதிட மாட்டோமான்னு நினைக்கக்கூடிய சில இடங்கள் இருக்கலாம். அந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்குறேன், உங்களை பற்றி சொல்லப்படுற எந்த தகவலுமே எனக்கு முக்கியம் இல்லை, அதை தாண்டி உங்களாலேயும் சொல்ல முடியாத ஒரு தகவலை நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் பேச்சுவாக்கில் திடீர்னு ரெஃபரன்ஸாக நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, இல்லைன்னா உங்கள் பாடி லாங்குவேஜில் உங்கள் ஆட்டிடியூட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில், அல்லது வந்து ஒரு மேனரிசம். சம்டைம் நம்முடைய மேனரிசம் வந்து ஒரு பெரிய லாங்குவேஜ். அந்த மேனரிசத்தில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன விதமான மனநிலையில் இருக்காங்கிறது துல்லியமாக தெரியும். அப்படி எனக்கு கம்யூனிகேஷனுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த காலகட்டம் இருக்குல்ல, அது இண்டிவிஜுவலுங்கிற ஒரு தன்மைக்கு ரொம்ப எதிரானதாக மாறிடுச்சு. முதல் நம்ம என்ன நினைப்போம், தனி மனிதர்கள்னால் அவங்க ஒரு இண்டிவிஜுவல், நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு இண்டிவிஜுவல், எவர் ஒரு இண்டிவிஜுவல், எல்லாருமே தனித்தன்மைகளோடு இருக்கணும்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் தனித்தன்மைகள் உண்டு, ஆனால் அதை தாண்டி நம்ம எமோஷன்ஸ், நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம உறவுகளை கையாளுற விதம், பிரிவுகளை நம்ம கையாளுற விதம், இது எல்லாமே ஒரு பேட்டர்னுக்குள்ளே வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எப்படி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 100 பேர் உட்காந்து பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம், ஒரு இடத்துல 100 பொண்ணுங்க ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். பேட்டர்னைசேஷன், எமோஷனுக்கும் பேட்டர்னைசேஷன் வந்துருச்சு. ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் எதுக்காக நீங்கள் அழுறீங்களோ அதுக்காக தான் நானும் அழுறேன். நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை பார்த்து தான் நானும் பயப்படுறேன். இப்போ ஒரு காலகட்டத்தில் திடீர்னு வந்து ஜாப் போயிடுமோன்னு 100,000 பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அது இண்டிவிஜுவல் கிரைசிஸா? கொரோனா வந்து செத்து போயிடுவோன்னு 100,000 பேர் யோசிச்சுட்டு இருந்தானா இண்டிவிஜுவல் கிரைசிஸா? யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் இழக்கிறோன்னு நம்ம நினைக்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கிரைசிஸா? இல்லை, எல்லாருக்கும் இது எந்த எல்லா நேரமும் இது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் எனக்கு தோணுது ஏன் பிரச்சனைன்னு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு என்ன நடக்குதோ அதுதான் எனக்கு நாளைக்கு நடக்கும், எனக்கு இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். எதையுமே ஹோல்ட் பண்ண முடியல, எதுக்கிட்டையுமே நம்மளை வந்து நிரூபிக்க முடியல. எனக்கு இது வேணுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்ல தெரியலை, இது வேணாங்கிறதையும் ஸ்ட்ராங்காக சொல்ல தெரியல. ஒரு விதமான காம்ப்ரமைஸ்,
ஒரு விதமான ஊசலாட்டம், தண்ணி மேலே நடந்து போகிற மாதிரியான ஒரு தத்தளிப்பு. இது ஒருத்தருக்கு நடந்தால் தனி மனித அனுபவம். நம்ம எல்லாருமே வாட்டரில் நடந்துக்கிட்டே இருக்கோம். எனக்கு எந்த ஹோல்டுமே இல்லை. இந்த காலகட்டத்தினுடைய மனநிலையை நான் எழுத ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு நடந்ததுன்னா எழுதுறதா நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, எனக்கு நடந்தது ஏன் இவருக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் மட்டும் இல்லை உங்களோட சேர்ந்து இன்னும் 10 பேர் சொன்னாங்கன்னா, அப்போ வந்து எப்படி அந்த 10 பேர் எனக்கு யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லலை உங்களை பற்றி, ஆனால் அவங்க லைஃப்பில் இருக்க இதே ஒன்று நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால், தேவதச்சனோட ஒரு புகழ்பெற்ற கவிதை வரி இருக்கு, இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்க முடியும் இல்லையா அப்படின்னு. நான் எழுதிருக்க இப்படி தான் இந்த வாழ்க்கையில் எல்லாமே நடக்க முடியும்னு நம்புகிறேன். இப்போது நீங்கள் நிறைய எந்த கவிதைகள் எடுத்துக்கிட்டாலும் இரண்டு மனிதர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கடக்க முடியாத சில பாலங்கள் இருக்குது. பாலங்கள் இருக்கான்னு கூட தெரியல, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட. அப்போது இதை நான் எழுத முயற்சி பண்ணுறேன். எல்லாமே நம்ம உடைந்த தீவுகளாக இருக்குங்கிறத இப்படி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா, நான் மற்றவங்க மனதிற்குள்ளே ஊடுருவவே இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மனசு தான் இருக்குங்கிறது தான் பிரச்சனை. அதனால தான் அந்த கவிதைகள் வந்து ஒவ்வொருத்தரும் தான் ஓன் பண்ணுறது காரணம் அதுதான், நமக்குன்னு தனிப்பட்ட மனம்ங்கிறது அது ரொம்ப சுருங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு காமன் மைண்ட் ஒன்று நமக்குள்ளே உருவாயிருச்சு, ஒரு கூட்டு மனம், ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், அதுதான் இந்த காலகட்டத்தோட உணர்வாக இருக்குது. நான் இந்த காலகட்டத்தினுடைய போயட் நான். நான் இந்த காலகட்டத்தினுடைய, இந்த ஜென்ரேஷனுடைய, என்னுடைய சமகாலத்தினுடைய ஒரு போயட் நான். நான் இறந்த காலத்தினுடைய வேர்களை நான் தேடி போகிறது கிடையாது, எனக்கு அதிலெல்லாம் ஆர்வம் கிடையாது. என் ஊர் எப்படி இருந்துச்சு, என்னுடைய நான் எங்கேருந்து வந்தேன், எனக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கா, ஒரு பண்பாடு இருக்கா. நான் அந்த பொலிட்டிக்கலான சில விஷயங்களுக்காக வந்து நான் பேசணுன்னா இருக்கோம், ஆனால் ஒரு போயட்டாக எனக்கு அது எனக்குள்ளே டாமினண்ட்டாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயோ வந்து ஒரு உதிரி அப்படிங்கிற மனநிலை தான் எனக்கு இருக்குது. நான் ஒன்றுமே இல்லை, நான் வந்து ஒரு எங்கேயோ ஒரு ஒரு பெரிய ஒரு இருட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா 1000 வௌவால்கள் பறந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நானும் ஒரு வௌவால்னு எனக்கு தோணியிருக்கு. என்ன பிரச்சனைனா, வௌவாலுக்கு இருட்டில் கண்ணு தெரியுங்கிறது தான், அதுதான் பிரச்சனை. இந்த அணுகுமுறை தான் உங்களுக்கு நிறைய பெண் ரசிகர்கள் உருவாகியிருக்காங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஏன்னா பெண்களுக்கு வந்து எல்லாருக்குமே தன்னுடைய வழிகளை வந்து தான் பேச முடியாத சூழ்நிலைகளில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எழுதுகிறப்ப அவங்க வந்து எனக்காக யாரோ ஒருத்தவர் எழுதுறாரு, என்னுடைய வழிகளை யாரோ பேசுகிறாருன்ற அவங்களுக்கு அப்படி தோன்றதுனாலேயே உங்களுக்கு நிறைய பெண் ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் நம்புகிறோம். அதை பற்றி உங்களுக்கு கருத்து? ஆக்சுவலாக அப்படி ஒரு வதந்தி இருக்குது, மனுஷ பத்திரிக்கு நிறைய பெண் ரசிகர்கள் இருக்காங்க. எனக்கு நிறைய பெண்களை பிடிக்கும், நிறைய பெண்களை எனக்கு பிடிக்காது. அதுமாதிரி நிறைய பெண்களுக்கு என்னை பிடிக்கும், அதே அளவுக்கு என்னை பிடிக்காத பெண்களும் இருப்பாங்க. விஷயம் என்னென்னா, ஒரு அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்குது, நான் பெண்களோடவே வளர்ந்து வந்து ஒருத்தன். ஆக்சுவலி என்கிட்ட ஒரு ஃபெமினின் தன்மை இருக்குங்கிறத பலர் சொல்லியிருக்காங்க, அது எனக்கு ஒரு பெரிய கிரெடிட்டாக தான் இருந்திருக்கு. ஏன்னா ஒருத்தன் முழு அப்படியே ஒரு ஆணாக இருக்குதுங்கிறதெல்லாம் கொடூரமான விஷயம். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப நான் பெண்களோட எப்படி வளர்ந்து வந்தேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப சின்ன வயசில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் வெளியே போய் பசங்களோட விளையாடுறது, பசங்களோட உலகம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உலகத்தில் நான் இருந்ததே கிடையாது. ஒரு எக்ஸ்டர்னல் வேர்ல்டு இல்லை. நான் பொண்ணுங்களோட வளர்த்து, உங்களுக்கு முஸ்லீம் ஃபேமிலிஸில் தெரியும் வந்துட்டு, நாங்கள் ரொம்ப பெரிய ஃபேமிலி. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 9 பேர். எங்கள் தாத்தா பினாங்கில் வந்து பிஸ்னஸ் பண்ணார், அதனால் வெல் ஆஃபாக இருந்தார். அவர் வந்து ஒரு ஸ்ட்ரீட் முழுக்க வந்து தன் பிள்ளைங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டார். எங்கள் சித்தப்பா ஒரு மொத்தம் 12 வீடுங்க ஒரு ஸ்ட்ரீட்டில் வரிசையாக இருக்கு. அந்த ஸ்ட்ரீட் முழுக்க நாங்கள் தான் வந்து, அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி தான் அவ்வளோ பேருமே. அப்போ நிறைய என்னுடைய கசின்ஸ், நீஸ், ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். அப்போ வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, எனக்கு பசங்களோட வேர்ல்டு இல்லை, நான் பொண்ணுங்களோட தான் வளருவேன்.
அவங்களோட தான் பேசுவேன், அவங்களோட தான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன், அவங்க உலகத்தில் இருக்க எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு விமனோட வேர்ல்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் எனக்கு ஏ டு இசட் தெரியும். ரொம்ப யங் ஏஜ்லேயே அது அந்த மைண்டுக்குள்ளே அது வந்து படிஞ்சிருச்சு வந்துட்டு. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு நான் அவங்கள்ட்ட இருந்து நான் அந்நியப்படுறேன். அவங்க வந்து வளர வளர அது அந்த அந்நியமாதல் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ரைட்ஸோ இதோ கூட இல்லாமல் அவங்க திடீர்னு ஏதோ ஒரு கேஜுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஏஜ் வந்த உடனே அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ வந்து எனக்கு எங்கேயோ வந்து அப்போ தான் எனக்கு முற்போக்கு சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஏன் அவங்க காலேஜுக்கு போக மாட்டேங்கிறாங்க, ஏன் அவங்கள வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க, ஏன் வந்து வீட்டுக்கு ஆம்பளைங்க வந்தால் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க, இப்படிலாம் எனக்கு அது ரொம்ப இரிட்டேஷன். எனக்கு அது ஒரு பயங்கரமான இரிட்டேஷன் எனக்கு. அப்புறம் அதை ஒட்டி நிறைய யோசனைகள், அப்படி தான் நான் முற்போக்கு சிந்தனைகள் நோக்கி வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமே கொண்ட ரொம்ப யங் ஏஜில் எழுத ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா. இவருடைய கவிதைகள் நிறையா இயல்பாகவே பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைகளாக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட இருந்து ஒரு ஃபெமினினான தன்மை ஒன்று, இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப யங்கேஜிலிருந்து விமனோட ஸ்கின்னுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஒரு ஆணோட கண்கள் எப்பவும் ஒரு விமனோட ஸ்கின்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து எனக்கு அப்படி இல்லை வந்து. அப்போ என்னென்னு கேட்டேன்னா, ஒரு எனக்கு நிறையா இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு விமன் கூட. நான் நான் ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறமே கூட வந்து எனக்கு ரொம்ப இயல்பாக இருக்க முடிஞ்சிருந்துருக்கு எப்பவுமே பெண்களோட. அது நிறைய ஆண்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். அது ஒன்று பாவனையாக பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன ட்ராமாட்டிக்காக ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை ஒரு எனக்கு அதெல்லாம் தேவைப்பட்டதே இல்லை. நான் ஆக்சுவலாக ஆண்களோட இருக்கிறதோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக பெண்கள் கூட இருந்திருக்கேன் நான். அது காரணம் நான் ரொம்ப பிகினிங்லேருந்து நான் உருவாகி வந்த அந்த விதம் தான் முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு அது அப்போ என்னென்னா ஒரு ஒரு விமன்ஹுட், அதனுடைய எமோஷன்ஸ், அதனுடைய பெயின், அதனுடைய ட்ரீம்ஸ், அது ரொம்ப ஈஸியாக என்னால் ரீச் பண்ண முடிஞ்சுது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை உள்வாங்கிக்க முடிஞ்சுது. அப்புறம் வந்து ஒரு பொண்ணு ஏதோ ஒன்று சொல்கிறப்போ அவள் சொல்லாமல் விடுற விஷயங்கள் எல்லாமே எனக்கு கம்யூனிகேட் ஆகும். ஒரு கூச்சம் காரணமாகவோ தயக்கம் காரணமாகவோ, அவள் பொண்ணாகவும் நம்ம ஆணாகவும் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சுரல் கேப் காரணமாகவோ, அவள் எதெல்லாம் சொல்ல விடுறாளோ அது எல்லாமே நான் கடக்கடக்கடனே என் மைண்டு கேப் ஃபில் பண்ணிவிடும். அது எல்லாத்தையும் நான் எழுதுவேன், அது எல்லாமே என்னுடைய ரைட்டிங்கில் வரும். ஸோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு என்னுடைய எமோஷ்னல் இது எல்லாம் பெரும்பகுதி வந்து அது பெண்களோட உலகம் சார்ந்ததாக இருந்திருக்கேன். நான் அப்புறம் நான் ரொம்ப பெண்களை சார்ந்தே வளர்ந்து ஒருத்தன். எல்லா காலகட்டத்திலையும் நான் ரொம்ப பெண்களால் பாதுகாக்கப்பட்டு ஒருத்தன், பெண்களால் பார்த்து கொள்ளப்பட்டு ஒருத்தன். மேக்ஸிமம் என்னை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய யங் ஏஜ்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பெண்களால் தான் நான் கேர் பண்ணப்பட்டிருக்கேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அன்பு உறவுகள் முறிகிறது, காதல், இதெல்லாம் இவ்வளோ பெயினாக என்னுடைய கவிதைகள் இருக்கிறதுக்கு காரணம் விமன் மேலே எனக்கு எப்போவுமே ஒரு டிபெண்டன்சி உண்டு. அதுலேருந்து நான் வெளியே வர ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வெறுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருந்திருக்கேன். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. நான் ரொம்ப நேச்சுரலாகவே நான் ரொம்ப விமனை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆள். அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு வந்து ஆண்கள்கிட்ட கிடையாது. அது என்னுடைய எல்லா சண்டை சச்சரவுகள், கொடுக்கல் வாங்கல்கள், அன்பு வெறுப்பு, நான் அங்கே தான் வந்து எனக்கு ஒரு அது என்னுடைய ஸ்பேஸ் அப்படிங்கிறது விமனோட ஒரு வேர்ல்டு தான். அது என் போயட்ரி பார்த்தாலே தெரியும் வந்து நான் நிறைய எழுதியிருப்பேன். ஒரு பெண் படக்கூடிய அவமானங்கள் என்னவாக இருக்கும், ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா அவள் எப்படி வந்து ஒரு ஒரு பிரிவை அவள் எப்படி ஹேண்டில் பண்ணுறா, எவ்ரி திங் எல்லாமே நான் எழுதியிருக்கேன். அது ஒரு ஒரு விதத்தில் அதை கிஃப்டடுன்னு நினைக்கிறேன், அது கிஃப்டடுன்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு விமன் பேரோட நான் பெண்களை பற்றி நான் இன்னும் நல்லா எழுதுறேன். கண்டிப்பாக அது ஒரு கிஃப்டடான விஷயம். ஏன்னா நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் முகநூலில் பார்க்குறப்ப ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க, மனசு ரொம்ப இந்த நான் ரொம்ப துன்பமான நிலைமையில் இருக்கிறப்ப ஒரு
தியானம் செய்து முடித்து ஒரு 100 மனுஷருடைய கவிதைகள் படித்தா எனக்கு போதும், எனக்கு புத்துணர்ச்சி வந்துடும் சொல்லிட்டு நாங்களாம் ரொம்ப பிளஸ்ட். ஆக்சுவலி மனுஷருடைய இவ்வளவு நெருக்கமாக இந்த பெண்கள்லாம் இருந்திருக்காங்க. உங்களுடைய பாலிய காலத்திலிருந்து ஒரு தங்கையாகவோ இல்லை அத்தை மகளாகவோ மாமன் மகளாகவோ அண்ணன் பிள்ளைகளாகவோ இவ்வளோ பேர் வந்து எங்களுக்காக பாதுகாத்து இவ்வளோ கவிதைகளை இன்றைக்கி நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு ஒரு பெண்ணுடைய மனசுலேருந்து வர கவிதைகளாகவே தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. நான் கன்னியாகுமரி போயில் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்கள் அந்த இது பற்றி கேட்டீங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல் பற்றி கேட்டீங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் திருச்சியில். அங்கே தான் ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்குன்னு சேர்க்குறாங்க. உள்ளே போய் பார்க்குறேன், வாஷ்ரூமுக்கில் வந்துட்டு வீல் சேர் போக மாட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரி பாடி ஃப்ளெக்சிபிளாக இல்லை என்னோடய ஹார்ட் சர்ஜரிக்கு அப்புறம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து இதே மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்ட் வீல் சேர் வந்துட்டு நான் வீட்டில் இருந்துச்சு. அது திருச்சி எங்கள் ஊர், திருச்சியிலேருந்து 60 கிலோமீட்டர் எங்கள் ஊர். உடனே கார் அனுப்பி அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். திருச்சியில் ஏதாவது வாங்கலான்னு பார்த்தேன், கடைகள் எதுவுமே இல்லை, அவைலபிள் இல்லைன்ட்டானுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எல்லா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.